ஹலோ எவ்ரிவன், நான் உங்க பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, கிளேவீரா இந்த மாத்திரை அல்லது சிரப் இதனுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இதை எதற்காக எல்லாம் பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான நோய் தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்குது, அதே மாதிரி இதை எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என்பதையும், இதனுடைய பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்லாம் வந்துட்டு என்னென்ன இருக்கு என்பதையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் என்னுடைய அடுத்த அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய உடம்பு வலி பெயின் கில்லராகவும் இந்த மருந்து வந்து செயல்படுது. அதுக்கப்புறம் நம்மளுடைய நுரையீரலுடைய செயல்பாடை வந்து ஒழுங்குபடுத்துது. நுரையீரல் வந்துட்டு ஆக்சிஜனை அதிக அளவு உறிஞ்சிக்க வந்துட்டு இந்த மருந்து வந்து உதவி செய்யுது. ஸோ கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மூச்சு விடுதலை சிரமமா இருக்கு, நுரையீரலுடைய செயல்பாடு வந்து பாதிக்குது. ஸோ இந்த மருந்து வந்து நுரையீரலுடைய செயல்பாடை ஒழுங்குபடுத்தி ஆக்சிஜன் லெவலை வந்து அதிகப்படுத்துது. நம்ம உடம்புல வந்துட்டு ஆக்சிஜன் அதிக அளவுல உறிஞ்சி எடுத்துக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. ஸோ இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பயன்பாடுகள். இந்த மருந்தை உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி நீங்க காலையில நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை 14 நாளைக்கு நீங்க தொடர்ந்து மாத்திரையாவும் இல்ல சிறப்பா இருந்தா 10 ml நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா, டாக்டருடைய அட்வைஸ் படி நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆர்டிபிசிஆர் சோதனையில வந்துட்டு கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு இந்த மருந்தை சாப்பிட்டு 10 நாள்லயே வந்துட்டு அவங்களுக்கு சரியாயிருக்கு, அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வந்துட்டு இந்த மருந்துக்கு வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இது மருந்து வந்து ஒரு பாதுகாப்பான மருந்து தான், இது ஆயுர்வேதிக் முறையில தயாரிச்சிருக்காங்க. இந்த மருந்துல என்னென்ன மூலக்கூறுகள் எல்லாம் சேர்த்து இதை செஞ்சிருக்காங்க என்பதை தெரிஞ்சுப்போம். பப்பாளி, காட்டு வேம்பு, நிலவேம்பு, காட்டு பேய்ப்புடல், கோரைக்கிழங்கு, இஞ்சி, மிளகு, பற்படகம், சிந்தி கொடி, இவை எல்லாத்தையும் சேர்த்துதான் இந்த மருந்தை வந்துட்டு ஒரு ஆயுர்வேதிக் மருந்தா இதை உருவாக்கி இருக்காங்க. இதனுடைய விலை வந்து ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்காங்க, 11 ரூபாய் தான் ஒரு மாத்திரையுடைய விலை. ஸோ இது 2 வாரம் எடுத்தாவே நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இதனுடைய பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் குமட்டல் இல்ல வாந்தி இது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை தவிர்த்து பெரிய அளவுல வேற எந்த சைடு எஃபெக்ட்டுமே இது வரைக்கும் சொல்லல, வேற எந்த சைடு எஃபெக்ட்டுமே இது எதுவும் கிடையாது. ஸோ அதனால எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். ஆயுர்வேதிக் மெடிசன் கெமிக்கலும் கிடையாது, ஸோ நேச்சுரலாவே இது எடுக்கிறதுனால இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது நல்ல பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே இந்த மருந்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.